ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருந்து மாநில அரசு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உதவியாக இருந்து இந்த ஆளுநர் தடையாகவும் தடைக்கல்லாகவும் இருக்கிறார் என்பது வருந்துவதற்குரியது. அதனால்தான் தொடர்ந்து இந்த ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். மத்திய அரசு விரும்புகிற விதத்தில் ஆளுநர் செயல்படுறாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு இடஞ்சல் செய்ய விரும்புகிறது. சூப்பர் ஸ்டார் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அது அவருடைய மரியாதை பிரச்சனை. அவரை விழுவணும் யோகி ஒரு சாமியார், நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறேன்னு அவரை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா அது நமக்கு என்ன நஷ்டம்? அவரை போய் என் காலில் விழுந்தா கையில் விழுந்தேன்னு அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது அவருடைய உரிமைங்க. அவர் யாரு போனாலும் விழலாம். வயசுங்கிறது வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன கேட்டால் ஜனநாயக நாட்டில் யாரும் வரணும் வரக்கூடாதுன்னு என் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் வரட்டும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லை? இப்போ முதலமைச்சர் வேக்கன்சி இருக்கா? முதலமைச்சர் வேக்கன்சி இருக்கா? இல்லை இல்லை, முதலமைச்சர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காருல்ல, இன்னும் 100 வருஷம் இருக்கட்டும். காங்கிரஸ் சார்பில் ஏதாவது சிட்டிங் எம்பியாக இருக்கிறதுனால இன்னும் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுக காங்கிரஸ் சார்பில் நிற்கிற வாய்ப்பு இருக்குது. நிறுத்தினா நிற்பேன், நிறுத்தாட்டா நிற்காட்டினாலும் அப்படி கவலை இல்லை. ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருந்து மாநில அரசு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உதவியாக இருந்து மக்களுக்கு நன்மைகளை அரசின் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக இருக்க வேண்டிய பதவியை தவிர தடைக்கல்லாக தடங்கலாக இருப்பதற்காக போடப்படுகிற பதவி அல்ல ஆளுநர் பதவி. இந்த ஆளுநர் தடையாகவும் தடைக்கல்லாகவும் இருக்கிறார் என்பது வருந்துவதற்குரியது. அதனால தான் தொடர்ந்து இந்த ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறோம். இதை வந்து ஆளுநரை குறை சொல்றதை காட்டிலும் மொத்த காரணமும் வந்து மத்திய அரசு தான். மத்திய அரசு விரும்புகிற விதத்தில் ஆளுநர் செயல்படுறாரு. அவ்வளோதான். மத்திய அரசு மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு இடஞ்சல் செய்ய விரும்புகிறது. அதனால் ஆளுநர் மூலமாக இந்த இடைவெளிகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மையாகும். அதனால் மத்திய அரசு இந்த மாதிரி அவர்கள் ஆளுகிற மாநிலம் தவிர மற்ற கட்சிகள் திமுகவோ காங்கிரஸோ பிஜேபிக்கு விரோதமான அல்லது எதிரான கட்சிகள் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அரசுகளுக்கு இடையூறு செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிற மத்திய அரசு ஆளுநர்களை பயன்படுத்தி இது போன்ற தகாத காரியங்களில் ஈடுபடுவது வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. செல்வாக்குள்ள ஒரு, அதுவும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 அணுகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர், நடிகர், சூப்பர் ஸ்டார், ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதில் நமக்கு என்ன இருக்கு? அது அவருடைய மரியாதை பிரச்சனை. அவரை விழுவணும் யோகி ஒரு சாமியார், நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறேன்னு அவரை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா அதில் நமக்கு என்ன நஷ்டம்? அதில் யாருக்கு என்ன நஷ்டம்? அதனால் அதுக்காக அவரை போய் என் காலில் விழுந்தா கையில் விழுந்தேன்னு அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது அவருடைய உரிமைங்க. அவர் யாரு போனாலும் விழலாம். வயசுங்கிறது வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன கேட்டால் வயசு வந்து இப்போ சுவாமி விவேகானந்தர் இறக்கும்போது என்ன வயசு? உலகம் பூரா சுவாமி விவேகானந்தர் காலில் விழுந்தாங்க. எதுக்காக? அவர் ஒரு பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தார். உலகத்தில் வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரைக்கும் எத்தனை பேர் விவேகானந்தர் காலில்? அவர் 80 வயசுல விழுந்தாங்க. 30 வயசுல, 25 வயசுல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ராம்நாட்டுக்கு வரும்போது ராஜாக்கள்லேருந்து பல பேர் அவருக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செலுத்தினாங்க. இது சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகள், அதை விமர்சிப்பது சரியில்லை. அது அவருடைய இஷ்டம். அவர் ஒன்றும் தவறு செய்தார்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ முதலமைச்சர் இருக்கார்ல, இப்போ முதலமைச்சர் வேக்கன்சி இருக்கா? முதலமைச்சர் வேக்கன்சி இருக்கா? இல்லை இல்லை, முதலமைச்சர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார்ல, இன்னும் 100 வருஷம் இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி ஆண்டவன் விட்ட வழி, அந்த கட்சி விட்ட வழி, மக்கள் விட்ட வழி, ஜனநாயக நாட்டில் யாரும் வரணும் வரக்கூடாதுன்னு இருக்கு. ஏன் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் வரட்டும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லை? அதனால் மக்கள் அப்படி உதயநிதியை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருந்தால் நல்ல சந்தோஷமாக வரட்டும். யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கட்டும். இன்னெல்லாம் வரணும், இன்னால்தான் வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. இப்போ இந்த ஆதித்யநாதர் அங்கே இருக்கார், அவர் ஆதித்யா நம்ம யூபி சாமி, அவருக்கெல்லாம் என்ன வயசு? அகிலேஷ் யாதவுக்கு என்ன வயசு? அகே சிஎம் டெப்டி சிஎம் லல்லு பையனுக்கு என்ன வயசு? ஏன்னா நிறையா பேர் நிறையா மாநிலங்களில் சின்ன வயசில் கூட வர்றாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்கார், ஹெல்த்தியாக இருக்கார், அவரே தொடர்வார், ஸ்டாலின் தொடர்வார். அதுக்கான வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம். அதுபோல் விருப்பத்தை மந்திரி பேசும்போது மந்திரிக்கார் நண்பர் மகேஷ் பொய்யாமொழிக்கு அவர் 2 பேரும் சகோதரர் மாதிரி நண்பர். அவருடைய விருப்பத்தையோ எதிர்காலத்தில் வரணுங்கிற ஆசையோ சொல்கிறாரு. அதுலேருந்து தப்பு, அது ஒரு பாவமா? தப்பு இல்லையே.
காங்கிரஸ் சார்பில் எங்களை சிட்டிங் எம்பியாக இருக்கிறதுனால என்னை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுக காங்கிரஸ் சார்பில் நிற்கிற வாய்ப்பு இருக்குது. நிறுத்தினா நிற்பேன், நிறுத்தாட்டோ நிற்காட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏற்கனவே 9 தடவை வந்தாச்சு, 10வது தடவை தேர்தலில் அரசியல் நம்பியோ எம்எல்ஏ எம்பியை நம்பியோ நான் வாழலை. அதனால் எனக்கு பிரபல்யமோ அதில் முக்கியத்துவமாக இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியும். துணை சபாநாயகர்லேருந்து அமைச்சர்லேருந்து மாநில மத்திய அமைச்சர்கள் 19 தடவை எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்தாச்சு. எம்பிங்கிறது ஒரு மக்களுக்கு தொடச்சதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். அந்த கொரோனா இருந்ததுனால 2 வருஷம் அதுவும் பண்ண முடியல. அதுக்கான நிதியை வேறு 10 கோடியை மோடி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அந்த பணத்தினாலையும் இல்லைன்னா ஒரு 100 ஊரில் ஏதாவது ரேஷன் கடை லைட்டு நல்லது கட்டது பண்ணியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் மோடி பண்ணிட்டாரு. அதுவே வர்த்தமான விஷயம். அதனால் திருப்பி வந்து எம்பி எம்பி ரத்து பண்ணாலும் போயிடுவார் மோடி. அதுக்காக வராமல் இருந்தாலும் நல்லது. வாய்ப்பு கிடைச்சா நின்று மக்கள் தொண்டு செய்வேன், வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல மக்கள் தொண்டு தொடர்வேன். ஏற்கனவே 10 வருஷம் பதவியே இல்லாமல் தான் இருந்தேன். அரசியலை விட்டு ஓடி போகலையே, வெள்ளாட்டில் போயிருந்தேன். எம்பி ஆகிறதுக்கு முந்தி 10 வருஷம் எம்எல்ஏ எம்பி இல்லாமல் இருந்தேன். அப்பவும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி தான் இருந்தேன், போயிட்டு தான் இருந்தேன். அதனால் பதவி கிடைச்சாருனா கிடைக்காருனா என்னுடைய வேலைகள் தொடரும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.